வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் ஆர்த்தி, நான் திருநெல்வேலியில இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு என் கணவர் கொடுத்ததையா, அவர் ராஜேஷ்யாவோட பேட்டியை பார்த்துட்டு எனக்கு ஜோதிடம் பார்க்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏதாவது வீட்டுல நடக்கலைன்னா போய் பார்ப்போமா, அவங்கள போய் பார்ப்போமான்னு கேட்டுட்டே இருப்பேன். நீ தான் இதை கேட்டுட்டே இருப்ப, நீ படிக்கிறியான்னு கேட்டாரு. எனக்கு ஜோதிடம்னா என்னன்னு தெரியாத ஐயா, ஆனா படிக்கிறேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, படிக்கிறேன்னு சொன்னேன். புதுசா உள்ள வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு போற மாதிரி எல்லா டீச்சர்ஸும் கைட் பண்ணி எல்லாமே பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப 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 நன்றி. அதுவும் இந்த கிளாஸோட ஸ்ட்ரக்சருக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல் ஐயா. ஏன்னா ரெண்டு நாள் சொல்லி கொடுக்குறீங்க, என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் கேட்டுட்டு அதை எழுதிப்போம், அவசரமா எழுதிப்போம், திருப்பியும் அன்னைக்கு உட்காந்து படிச்சுட்டு அதை நல்லா உள்வாங்கிட்டு அடுத்த நாள் அதையே கேட்கும்போது ஃபுல்லா ரிஜிஸ்டர்டு. அதனால இந்த கிளாஸோட ஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஐயா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது வந்து சாஃப்ட்வேரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஏதாவது கிளாஸ்ல சொல்லி கொடுக்கும் போது அதை எனக்கு உள்ள போய் ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு எனக்கு இருக்கும். அதை போய் அன்னைக்கு ஆப்ரேட், இப்ப இது D9 பாக்குறது எப்படின்னா அன்னைக்கு போய் பாத்துட்டோம்னா தான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஏன்னா என் குழந்தைங்க இங்க இருந்த வரைக்கும் அவங்கள்ட்டே தான் நான் வந்து ஜஸ்ட் போன் பேசுவேன், மெசேஜ் அனுப்புவேன், அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எதுவா இருந்தாலும் குழந்தைங்களை பேஸ் பண்ணியே இருப்பேன். இப்ப குழந்தைங்க இல்லாததுனால நான் போய் உள்ள ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா எல்லாருமே அதை யூஸ் பண்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க சாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதே மாதிரி இன்னைக்கு 5 விதிகளை யூஸ் பண்ணி என்னால இன்னைக்கு ஒரு பலன் சொல்ல முடியுது, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு நான் படிச்சேனாங்கிறது தெரியல, என்ன டீச்சர்ஸ் வழி நடத்தி நீங்க எல்லாருமே என்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு நான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல மூர்த்தி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இறைவன் வந்து ஒரு மிகப்பெரிய அருட்கொடைய அவருக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் தான் இப்ப வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜோதிடர் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பொதுவா எல்லாரும் என்னென்ன சொல்லுவாங்கன்னா, இது எனக்கு கிடைச்சிருக்குன்னா நம்ம கிட்டே எல்லாரும் வரணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஜோதிடர் இருந்து நீங்க உங்க குடும்பத்தை வழிநடத்துங்கன்னு சொல்றதுக்கு மிக உயர்ந்த ஒரு மனசு வேணும். அந்த மனசு இருக்கிறதுனாலதான் இறைவன் வந்து அவருக்கு அந்த கொடை கொடுத்துருக்காங்க. அவர் மூலமா நாங்க இதெல்லாம் படிச்சிட்டு இருக்கோம். நிஜமாவே நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன் ஐயா. ஏஎல்பியை பத்தி தெரிஞ்சு நான் படிக்கிறதுங்கிறது எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்டா நான் நினைக்கிறேன். எனக்குள்ள கிடைச்ச மாற்றம் என்னன்னா, முதல்ல எல்லாம் எனக்கு சுத்தி நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது எனக்கே என்ன பார்த்தா சுய பச்சாதாபம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது. ஆனா இப்ப வந்து எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, என்ன சுத்தி என்ன நடக்குதோ அதற்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுல இருந்து எனக்கு வந்து சுய பச்சாதாபமும் இல்லை, வருத்தமும் இல்லை. என்னை சுற்றி நிகழ்கிற நிகழ்வுகளுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு நான் பாசிட்டிவாவே தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குள்ள கிடைச்ச மாற்றத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஆக்சுவலா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு தான் நேத்து, ஆக்சுவலா அவளோட வாழ்க்கையை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அவ ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கறத நான் சொன்னேன்னா கூட நான் புதுசா பார்த்து சொல்ற மாதிரி அவளுக்கு இருக்காது, அதனால சொல்லல நான் ஒன்னும். அவளோட நிகழ்வுகள் எல்லாமே எனக்கு தெரியும். நேத்து வந்து அவ பையனுக்கு எப்ப வேலை கிடைக்கும்னு கேட்டிருக்கா, அது வந்து அடுத்த ஏஎல்பில தான் கிடைக்கும், இப்ப D9 எதிர்காலத்துல இருக்கிறதுனால அடுத்த ஏஎல்பில கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். மத்தபடி என் பொண்ணுக்கு வந்து நான் பார்த்தேன், முதலே பார்க்கும்போது அவளுக்கு ஒரு 6 மந்த்ஸ் பேக் பாப்பா உள்ளவே 5 மந்த்ஸ்ல இறந்துருச்சு. அதை நான் பார்த்தோன்னே தெரிஞ்சிருந்தது. அப்ப கூட நினைச்சேன் ஒரு 1 இயர் பேக் நம்ம படிச்சிருந்தா நம்ம பொண்ணுக்கு இது நேராம பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பார்த்ததுன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு மட்டும் இப்போதைக்கு பார்த்துருக்கேன்.